வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். முதல்ல முதல்ல ஆடியோ வருதா இல்லையா யாராவது சொல்லுங்க ப்ளீஸ். இப்போ நண்பர், இந்த ஜோதிடம் பற்றி ஒரு குத்து மதிப்பாக பட்டும் படாமல் அப்படி ஈயம் பூசினாப்பில் பூசாதப்பில் ஏதோ சில கேள்வியெல்லாம் கேட்பார். உங்களுக்கு வந்து ஆடியோ தான் வரும், நான் வந்து பதில் கொடுங்க. ரெடி ஸ்டார்ட். வணக்கம் சார். சார், இப்போ இந்த காலகட்டத்தில் கரோனா எத்தனை நாள் இருக்கலாம் சார்? அது குத்து மதிப்பாக இப்போ வேக்சின் வேக்சின் வருது, அப்போ வேக்சின் வருதுன்றாங்கோ, அது எப்போ தான் சார்? வேக்சின் எல்லாம் வந்து மினிமம் 2 வருஷம் பிடிக்கும். இது வந்து அஸ்ட்ராலஜி கிடையாது, ப்ராக்டிக்கல். ஒரு வேக்சின் வந்து அந்த டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சு அது வெளியே வரணும்னா 2 இயர்ஸ் பிடிக்கும். பட் அஸ்ட்ராலஜிக்கலாக பார்க்கும்போது இப்போவே வந்து என்னடானா, இந்த லாக்டவுனை வந்து எடுத்தாங்க பார்த்தீங்களா? ஆமாம். அது எடுத்ததே வந்து என்னடானா, அதில் ஒரு ஸ்கெட்ச் இருக்குது. அதாவது இப்போ டிடி காஷன் போடும்போது போக போக இப்படி லைட் ஆயிடுது. அந்த மாதிரி இந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகோ அதனுடைய ஜெனட்டிக் வந்து மாறும் ஒன்று. அதே போல் மக்களுக்கு வந்து இம்யூனிட்டி ஜாஸ்தி ஆயிரும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெல்லியில் நினைக்கிறேன், டெல்லியில் வந்து இப்போ அந்த ஸ்ப்ரெட்டிங் ரேட் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிச்சு. அந்த மாதிரி ஏதாவது நடக்கணும். அது வந்து செப்டம்பர் 23 ராகுக்கு இது மாறுது, அதுக்கப்புறம் ஓரளவுக்கு குறையலாம். ஆனால் இந்த எக்கானமிலாம் பொருளாதாரம்லாம் வந்து ஓரளவுக்கு இது ஆகணும்னா அந்த குரு சனி சேர்க்கை அது முடிஞ்சாதான். நெக்ஸ்ட். அது எப்போ சார் அது குரு சனி சேர்க்கை? அது பஞ்சாங்கம் பார்க்கணும். நெக்ஸ்ட் சார், இப்போ இந்த காலத்தில் இப்போ பார்த்தாக்கா இந்த வருஷம் எக்ஸஸ் ரெயின் ஃபால் காட்டுது. போன வருஷம் ஒரு 5-6 வருஷம் பார்த்தாக்கா ஃபுல்லாக ரெயின் ஃபால் வந்து டெஃபிஷிட்டாக வந்தது, அதாவது குறைபாடு இருந்தது. இப்போ வந்து கரெக்டாக மான்சூன் எல்லாம் தன் வேலை பண்ணுது, என்ன காரணம்? இதெல்லாம் வந்து எப்படின்னா, 60 வருஷம் தமிழ் வருஷம். ஆமாம். ஒரு ஒரு பிரபவா விபவா ஏதோ சம்திங், ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு பாட்டு, அதில் ஒரு குத்து மதிப்பாக ஏதோ ஏறி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து என்னடானா, இங்கேருந்து பார்த்து அங்கெல்லாம் பச்சையாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி அவன் நினைப்பான். அந்த ஊரில் பச்சையா இதெல்லாம் வந்து என்னடானா, இப்போ வந்து மொத்தமே மாறி போச்சு. அதாவது நம்ம எப்படி வந்து நேச்சரை டிஸ்டர்ப் பண்ணிட்டோமோ, நேச்சர் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது. கச்சிதமாக. இனிமே பட்டு அது இந்த மழை விஷயம், புயல் விஷயம், இதிலெல்லாம் வந்து இந்த கிரகம் கோச்சாரம் இதெல்லாம் வேலை செய்யாது. வா, பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பான், என்னது, புத சுக்கரால் ஏக ராசியில் சஞ்சரித்தால் சுப வருஷம் வர்ஷிக்கும். சுப வருஷமே கிடையாது இப்போ, எல்லாமே ஒன்று அகால வருஷம். அகால வருஷம் என்னது, அல்பப்பீடனம், ஏதோ ஒரு துரோணி, அல்பப்பீடன துரோணி ஏதோ சம்திங். அப்படி தான் மழை வரணுமே தவிர சுப வருஷம்லாம் வர்றது கிடையாது. நெக்ஸ்ட் சார், இப்போது இவ்வளோ லாக்டவுனில் இந்தியன் எக்கானமி எப்படி சார் இருக்கும்? இப்போ பஸ்ஸும் போகல, ரயிலும் போகல, பேங்க் ஓப்பன் பண்ணல, மக்கள்கிட்ட பைசா இல்லை, ஆனாலும் சுகமாக இருக்கிறாங்க மக்கள் ஓரளவுக்கு. அவ்வளோ சீன் இல்லை. நீங்கள் நினச்சிட்டா டொமஸ்டிக் வைலன்ஸ் ஜாஸ்தி ஆகி போச்சு. அதுன்னா வீட்டுக்காரன் வாடகை கேட்டான்னு டெனண்ட்டு வந்து தொத்தி தொத்தி குத்தி கொண்டு இருக்கிறான் வீட்டுக்காரன். ஆமாம். நான் அதாவது நாம் வந்தால் அந்த எண்ணபுரி வீரர் நான் சொல்லுவான், பேப்பர் எடுத்து பார்த்துட்டு இங்கே அந்த ஆக்சிடென்ட், 4 பேர் செத்தாங்க, இங்கே ஃபைரிங், இங்கே 2 பேர் செத்தாங்க, மிச்ச பேர்லாம் நிம்மதியாகிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது வந்து என்னடான்னா, மைக்ரோ லெவலில் போய் எஃபெக்ட் பண்ணும் பணம்ன்றது, அது ஒரு பக்கம். இந்த ஆக்சுவலாக வந்து இந்த குருகேது சேர்க்கை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஃபேஸ்புக்கில் கிளியராக சொன்னேன், குருகேது ஒன்றா சேர்ந்தா பொருளாதாரம் நக்கின்னு போயிடும், மக்களுக்கு இருக்கக்கூடிய தெய்வ நம்பிக்கையே நசிஞ்சு போயிடும், ஒரு சொல்யூஷனே கிடைக்காது. அதனால் இப்போத்துலேருந்தே நீங்கள் வந்து இந்த கோயில், குளம், யாகம், ஹோமம் இதெல்லாம் குறைச்சிக்கின்னு பெரியாரை பற்றி படிங்க அப்படின்னு சொன்னேன். யாரும் கேட்கல. என்னாச்சு, கொரோனா வந்து கோயிலெல்லாம் மூட்டான், திருவிழாலாம் கேன்சல், அமர்நாத் யாத்திரா கேன்சல், தெரியுமா? அது மாதிரிலாம் போகுது. நெக்ஸ்ட். இவர் பெரியார் என்ன சொல்லியிருக்காரு இதை பற்றி? பெரியார் என்ன சார் சொல்றது? பெரியார் சொல்றது வந்து என்ன, பெரியார் புக் படின்னு சொன்னீங்க,
ஸ்பெசிபிக்கா ஏதாவது சொன்னாரா, கோயில் போறது கோயில் போகாதன்னு சொன்னாரா? அப்படி கிடையாது. பெரியார் வந்து என்னடா சொல்றாருன்னா, உனக்கு கர்மம் சாமி கும்பிட்டுதான் ஆகணுமா, கோயிலுக்கு போய் தான் ஆகணுமா, உன் தன்மானத்தை சுய கௌரவத்தை பாதிக்காத வகையில சாமி கும்பிட்டுக்கோ, கோயிலுக்கு போனார். உன் சுயமரியாதையை பாதிக்கிற கடவுள் தேவையில்லடான்னாரு. கடவுளை மற அப்படின்னாரு. அதாவது கடவுளை வந்து தற்சமயத்துக்கு மறந்துடு, தூரவை, மனிதனை நினை. இப்போ வேதம் என்ன சொல்லுது? வெங்காயம் ஈஸ்வரோ மனுஷ ரூபேனா தெய்வம் சர்வே ஜனா சுக்கினோ பவந்து, அவ்வளோதானே? சமஸ்தா லோகா சுக்கினோ பவந்து, அவ்வளோதான். அந்த வெங்காயத்தை தான் பெரியார் சொன்னாரு. அவர் சமஸ்கிருதத்தில் சொன்னாரு, தமிழ்ல சொன்னார். அவ்வளோதான். பின்ன ஏன் ஆஸ்திகம் நாஸ்திகம்ன்றாங்க? பெரியார் வந்து பெரியார் சொன்ன விஷயங்கள்ல நாஸ்திகம்ன்றது வந்து என்னடானா 0.01% தான். பின்ன நாஸ்திகம் நாஸ்திகம்ன்றாரு. அப்படி நீங்க ஹைலைட் பண்ணீங்க, நீங்க அதுக்கு என்ன பண்றது? இப்போ காந்தினாக்கா குச்சி வச்சுட்டு இருப்பாரு அவர் ஆடுற மாதிரி, பெரியார்னா கடவுள் இல்லைன்னாரு அவர் ஆண்டு. பெரியாரெல்லாம் வந்து சித்த புருஷன், மத்த 100 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு ஏறி வச்சுக்கிறான். வந்தாலும் மக்கள் நடுவில் அது பேர் வச்சு அவர் நாஸ்திகர். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்பா? அது என்ன சொல்றது? எம்ஜிஆர் ஒன்னே சூப்பர் கில்மா பார்ட்டிப்பா சொல்கிறோம் இருப்பான். அதுக்கு என்ன பண்ணுறது? எம்ஜிஆர் எடிட்டிங் டேபிளில் உட்காந்து எடிட் பண்ணுவார், ஃபைட் சீட் எடிட் பண்ணுவார். டே இது அங்கே போடு, இது இங்கே போடு, இது இங்கே போடு, இப்போ ஓட்டு, அது சரியாக போச்சா? ஓகே. அந்த 34வது ஃப்ரேம் எடுத்து 24 போடு, இப்போ சரியாக வரும். அங்கே ஒரு ரியாக்ஷன் போட்டுக்கோ. யாருன்னா இமேஜின் பண்ண முடியுமா? டோன்ட் ட்ரஸ்ட் த அப்வியஸ். வெளிப்படையாக தெரியறத நம்ம நம்பக்கூடாது. அது பின்னால் என்ன இருக்குது அது தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த மக்களுக்கு டைம் கிடையாது. இப்போ பெரியார் வந்து என்னடான்னா, அந்த ஆள் வந்து சித்த புருஷன், 100 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு புக்கு எழுதிக்கிறான். பிரம்மங்காரது காலஞ்சான மாதிரி மொத்தமே நடந்து போச்சு. என்னது மொத்தமே நடந்து போச்சு? இன்னும் ரெண்டு உதாரணம் சொல்லுங்க. இது படம், சினிமா, டேட்டா எல்லாம் அனுப்புறதுக்கு பேக்கெட் சைஸில் ஒரு மிஷின் வந்துடும், அதான் செல்ஃபோன். நிறைய ஆம்பளை பொம்பளே தேவைப்படாது குழந்தை பெற்றுக்கிறதுக்கு. ஒரு சோதனை குழாயில் குழந்தை வரும்னாரு, எல்லாம் நடந்துச்சு இல்லையா? அந்த ஆள் சித்த புருஷன், அந்த ஆள் கடவுள்லாம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. யூனிவர் கடவுள்ன்னு காட்டுற சினிமாலாம் கடவுளே கிடையாதுன்னு அந்தாலும் கன்ஃபார்ம். அதனால் ஓடு போடுவிடாருந்தார். இப்போ அவர் வந்து எந்த அளவுக்கு அவருக்கு வந்து சூட்சம புத்திடானா, ஒரு ஐயர் வந்து இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்றியே இதை முன்னால் நிரூபிக்க முடியுமான்னு கேட்குறான். அதுக்கு இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நிமிஷம் வாங்குறாரு, கோயிலுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாரு. கோயிலுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு அங்கே ஒரு ஐயர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட சுவாமி இந்த சிலை இதுவா பார்த்தீங்கன்னா சொர்ண விக்கிரகமா அப்படின்றாரு. அதுக்கு அந்த ஐயர் சொல்கிறாரு, அது வெறும் கல் இருக்கிறார், தெரிஞ்சு போச்சா? அது மாதிரி அவர் வந்து என்னடான்னா, இங்கே ஒரு பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க சார், இது வந்து ஒரு மாயா பஜார் மாதிரி. அதாவது வில்லனுங்க டென்னு ஒரு ஷாமியானா போட்டிருக்கிறானுங்க. இந்த ஷாமியானாவுக்கு வந்து சுற்றி 4 கொம்புக்குது. என்ன? வேதம், புராணம், இத்திகாசம், மனுதர்மம், வர்ணாசிரமம், எக்ஸ்பிளாய்டேஷன், இது எல்லாத்துக்கும் சென்டர் கொம்பு எதிரானா கடவுள். கடவுளை பேஸ் பண்ணி தான் எல்லாத்தையும் பில்டப் பண்ணான். அந்த என்ன பண்ணாருன்னா, நடுவில் இருக்கிற கொம்பை பிடிச்சி ஆட்டினார். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. டிரான்ஸ்ஃபார்மத்துக்கு மேலே சைக்கிள் செயர் போட்ட மாதிரி அடிச்சு விட்டார். பெரியார் வந்து அவர் வந்து அது எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம பேர் சந்திரசேகர ஆனந்தா, அவர் வந்து ஊர்வலம் வராரு, நகர்வலம்னு வாங்கத்தை, அவர் வந்து ஊருக்குள்ளே வருவார். வரும்போது டிகே காரெல்லாம் இஷ்டத்துக்கு பேண்டர்லாம் வச்சுக்கிறான், அடித்து விரட்டு, அது உதை குடியிட்டு கூட இருக்கிறவெல்லாம் போய் சொல்கிறான், பெரியவா இது மாதிரி பேனர்லாம் வச்சுருக்கிறாரோ என்ன பண்ணுறது? ராமசாமி நாயக்கரை போய் பாருங்க ஓட்டுறாரு. நேராக அவங்க பெரியார்கிட்ட வராங்க. பெரியார் உடனே சிஷ்ய கோடிகளுக்கு சொல்கிறார், எத்துறா இல்லான்னு. அந்த மாதிரி அவர் வந்து என்னடானா, தனா பரா அனே பேதம் லேது, அந்த வரைக்கும் மேலு ஜர்காலி. அதே ஆயின ஸ்டைல், அதே ஆயின ஸ்டைல்.
ఏం లేదు ఆయన ఒక ఫంక్షన్ కి ఒక హాల్ బుక్ చేసుకుంటాడు తమిళ సినిమా ఒక హాల్ బుక్ పంటారు ఫంక్షన్ కి ఫంక్షన్ కి బుక్ పన్నా కడిసి నేత్ర వంద அந்த நாயங்க என்ன பண்றானா உங்களுக்கு இந்த ஹால் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கறாங்க ஏ ஏதா ஆப்ஜெக்ஷன் பெரியார் என்ன பண்றாருன்னா அவர் ஒரு ஹால் கட்டறாரு அவர் ஒரு ஹால் கட்டி அந்த இடத்துல வந்து எல்லா மதத்துக்கு சம்பந்தப்பட்ட புரோகிராமும் நடக்கும் இது எழுச்சி கூட்டம்லாம் நடக்குது பார் ஆமா மக்கள் எழுச்சி கூட்டம் ஆ இது வீப்பினர் கூட்டம் ஜீவ ஆத்மா எல்லா அவகாயமும் நடக்கும் அதாவது அவர் வந்து என்னடானா ஃபாரின் ஸ்டைல் அவருக்கு கருத்து சுதந்திரம் இருக்கணும் சுதந்திரம் இருக்கணும் சுயமரியாதை இருக்கணும் சகோதரத்துவம் இருக்கணும் சுயநலம் இருக்கக்கூடாது எல்லாருக்கும் சோசியல் கான்சியஸ் இருக்கணும் பணம் வந்து வெட்டியா செலவு பண்ணக்கூடாது எனக்கு தெரிஞ்சு பெரியார் வந்து கடவுள் இல்லைன்னு சொன்னதே எதுக்கிட்டாருங்களா இந்த வெட்டி செலவுக்காக தான் அவர் வந்து சுயமரியாதை திருமணம் கொண்டாடுறாரு சுயமரியாதை இப்போ கல்யாணம் பண்ணி திவால் ஆகிட்ட குடும்பம் பல லட்சம் இருக்குது சுயமரியாதை திருமணம்னா என்ன எவனோ ஒருத்த வருவான் இது மாதிரி இவரை என் வாழ்க்கை துணையாக ஏற்கிறேன் அவங்க படிப்பாங்க ஐபோஸ் கல்யாணம் பெரியார் வந்து இந்த கடவுள் மறுப்பை வந்து டேக்அப் பண்ணதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னடான்னா ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ வேற ஒரு நண்பர் இருக்கிறார் அவர் வந்து டிஎம்கேல ஸ்டேட் ஐடி விங் செக்ரட்டரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எம்எம் அப்துல்லான்ட்டு அவர் வந்து திராவிடன் எக்கானமி அப்படின்னு ஒரு சப்ஜெக்டை வந்து ஃபவுண்ட் பண்ணி பிஹெச்டி அதில் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கிறார் அதான் திராவிடன் எக்கானமி நெக்ஸ்ட் சார் இந்த விஷன் 2020 எவ்வளோ தூரம் சார் விஷன் 2000 விஷன் 2000 புரியல ஓகே இந்த நதிகள் அணிய இணைப்பு பற்றி நீங்கள் அதெல்லாம் நான் எப்போ விட்டேன் நதிகள் இணைப்பெல்லாம் வந்து இப்போ நம்ம அஜெண்டாலே கிடையாது ஏண்டானா அதெல்லாம் ஏரியில் ரசம் வைக்கிற மாதிரி இப்போ என்னுடைய டார்கெட் வந்து என்னடானா சூட்சுமத்தில் மோட்சம் அந்தந்த ஊரில் அந்தந்த நிலத்துக்கு இது தகுந்த மாதிரி தண்ணி கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் செக் டேம் கட்டணுமா போர் போடணுமா அது வரைக்கும் தான் அதெல்லாம் லிங்கிங் ரிவர்ஸ் எல்லாம் வந்து டிசாஸ்டர் நேச்சுரல் டிசாஸ்டர் ஆமாம் அது நம்ம நம்மளுடைய ஜனங்களை வச்சுக்கின்னு பண்ண அவன்தான் பீகாரில் 234 கோடியில் கட்டினான் டேமு குடிக்கணும் குடிச்சு எனக்கு இந்த ஜென்ரேஷன் மேலே நம்பிக்கை கிடையாது ஒரு செக் டேம் முடிஞ்சாலும் ஏதோ ஒரு 50 ஏக்கர் தான் நாசி ஆகும் பார்த்தா காவா பிச்சுக்கிச்சுன்னா என்ன பண்ணுறது இப்போ கூட தெலங்கானால ஒன்று எட்டிஆர் காலத்தில் தெலுங்கு கங்கா ப்ராஜெக்ட்னு கொண்டாந்து மதராஸ் தண்ணி கொடுத்தோம் மதராஸ் தண்ணி கொடுக்குறேன்னாரு அது எதுக்கு வாடி பிச்சுக்கி போச்சு ராஜசேகர ரெட்டி வந்து தான் லைனிங் ஒர்க்கே பண்ணாரு அதுக்கு அதான் பிரச்சனை அதனால நான் அதெல்லாம் கட்டி விட்டேன் இப்போ என்னுடைய பாயிண்ட் வந்து என்னடானா விவசாயம் முக்கியம் விவசாயத்துக்கு இரிகேஷன் முக்கியம் அதுக்கு என்ன பண்ணணும் அது இவ்வளோ கேட்டால் பணம் இல்லைன்னு வாங்க அதுக்காக தான் எக்கானமி கேட்டு சார் இப்போ அந்த பெரிய பெரிய பணக்காரங்களாம் இருக்கிறாங்க சார் ஆமாம் அவங்க கிட்ட போய் நண்பட வாங்கிட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் அந்தந்த கிராமத்துக்கு தகுந்த மாதிரி அந்தந்த கிராமத்தை ஒரு ப்ராப்ளம் இருக்கும் எங்கள் கிராமத்துக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும் பக்கத்தில் இன்னொரு கிராமத்துக்கு இன்னொரு ப்ராப்ளம் இருக்கும் முடியாது சார் இப்போ இது வந்து ஒரு வத்திப்பட்டி இந்த வத்திப்பட்டியை நான் வாங்கினேன்னா இது மேலே வந்து ஜிஎஸ்டி கவர்மெண்ட்டுக்கு போகணும் ஓகே த கவர்மெண்ட் இஸ் பவுண்டு டு டூ நம்ம நாட்டில் 170% வந்து அக்ரிகல்ச்சர் மேலே டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ டிபெண்ட் ஆகி வாங்கினுக்கிறோம் இப்போ உங்களுக்கு வந்து 2-வீலரு 4-வீலரு எல்லாம் வந்து தீபாவளி ஆஃபர்னுவான் தசரா ஆஃபர்னுவான் அப்படின்னா என்ன அந்த நேரத்தில் வந்து அறுவடை நடக்கும் அறுவடை நடந்தால் விவசாய கையில் துட்டு வரும் விவசாய கையில் துட்டு வந்தால் மாப்பிள்ளைக்கு வண்டி வாங்குவோம் நம்ம இந்தியன் எக்கானமியே வந்து அக்ரிகல்ச்சரல் பேஸ்டு எக்கானமி இப்போ லல்லு பிரசாத் யாதவ் காலத்தில் முதல் முறையாக ரயில்வேக்கு லாபம் வந்துச்சு செக் எடுத்துமே கொடுத்தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சாப்பிடுட்டு ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் கூப்பிட்டு கேட்டாங்க எப்படியா லாபம் வந்துச்சு அந்தாலும் சிம்பிளாக சொன்னான் நான் இடையே கறக்கிற மாட்டுக்கு பத்தி கொட்டையும் புண்ணாக்கும் போட்டேன் போட்ட பத்தி கொட்டைக்கும் புண்ணாக்குக்கும்
கரெக்டாக பால் காரணம் அவன்தான். அந்த மாதிரி இப்போ செக்டர்ஸ் இருக்குதுல்ல, அக்ரிகல்ச்சரல் செக்டர், இண்டஸ்ட்ரியல் செக்டர், சர்வீஸ் செக்டர், மூணு இருக்குது. இந்த மூணு செக்டாரும் நம்ம இந்தியன் எக்கானமிக்கு எவ்வளோ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது பர்சன்டேஜ் எடுத்துக்கோ, பட்ஜெட்டில் அத்தனை பர்சன்ட் அலாட் பண்ணுது, மேட்டர் ஓவர் இல்லையா? அதை பண்ண மாட்டானுங்களே. அக்ரிகல்ச்சர் தான் மேஜர் ஷேர் கொடுக்குறோம். இப்போ எங்கே கொடுக்குறான் வந்து என்னடா பட்ஜெட்லேயே வந்து என்ன சக்கர வட்டி வட்டி கடன்னா, நெக்ஸ்ட்டு சேலரிஸ், நெக்ஸ்ட்டு நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர். நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் என்ன அப்பத்துக்கு அப்போ யோசனை பண்ணி வெட்டி செலவு, வெட்டி செலவு. ஓ வடிவேல் வந்து காமெடியிலே சொல்கிறான், எதையும் பிளான் பண்ணி பண்ணணுன்றான், நிதி நிர்வாகத்தையே பிளான் பண்ணாமல் பண்ணுறாங்க. அது எங்கே ஒரு குரம் நெக்ஸ்ட் ஜோசியத்தை பற்றி அதெல்லாம் கேளுங்க சார்ப்பா. சார் இப்போ பாரத தேசம் எப்படி சார் ஜோசியம் போய் பார்த்துக்கோ? அதை எட்டி வச்சிருக்கிறேன், அப்புறம் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடலாம் நெக்ஸ்ட். சரி இன்னைக்கு ஜூன் விட்டுருலாம். ஆ நன்றி வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.